எனக்கு என்னங்க என்னங்க இந்த லெட்டர்ல ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. பிஜிபியில எழுத்தாளர் மாநாடு நடக்க போதா, அதுல உங்களை பாராட்டி பரிசு கொடுக்க போறாங்களா? தெரிஞ்சுக்கிட்டியாடே, என்னமோ பாப்பா மலரு அம்புலி மாமா காக்காயம் வடையும் நரியும் திராட்சை இப்ப பாத்தியா? என்ன மன்னிச்சிருங்க, இனிமே எப்போ அப்படி பேச மாட்டேன். சரி மன்னிச்சிடற, கால நீட்டேன். கழுத்தை எப்படி கொண்டா? அண்டாக்கா கசம் அபுக்கா உகும், கொஞ்சம் சிரிச்சிடு மாமா. இந்த ஆள் மாதிரி யாராலும் நிக்க முடியாது. அசையாம ஏன் நிக்க முடியாது? நான் நிப்பேன். அப்படி நீ நின்னுட்டு நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். 1000 ரூபாய் காட்டு. 1000 ரூபாய வாங்கிட்டே மாநாட்டுக்கு போற, நான் நிக்கிறேன். கமலா, பிஜிபிக்கே ஃபேமஸ், ஒரு ஆள் அசையாம செல மாதிரி நிப்பாரு, அந்த ஆள வேடிக்கை பார்த்துட்டு போலாம் வாங்க. என்ன செஞ்சாலும் அசையவே மாட்டாருடி. கொஞ்சம் சிரிங்களேன், நான் உங்களையே கட்டிக்கிறேன். நான் ப்ராமிஸ் பண்றேன் மாமா, சிரிங்க மாமா. ஐ லவ் யூ மாமா, சிரிங்க மாமா. ஓடி அந்த பக்கம். நீங்களா இதான் மகாநாட்டுக்கு வர லட்சணமா? தினமும் பிஜேபிக்கு வந்து இப்படிதான் நிக்கிறீங்களா? இனிமே வீட்டு பக்கமே வராதீங்க, என் கூட பேசாதீங்க, உங்க வைஃப்னு சொல்லிக்காதீங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு. அம்மா லட்சுமி, உனக்கு அவமானமா போச்சு, எனக்கு 1000 ரூபாய் போச்சுமா? அம்மாடி இன்ஸ்பெக்டர் சார், நாங்க ஒரு நாள் கூட தவறாம சம்பளம் கொடுத்துட்டு வரோம். அப்படி இருந்தோம் 3 மாசமா சம்பளம் தரலன்னு பொய்ய சொல்லி கம்பெனி கெட்ட பேரை உண்டாக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவர் அமானமா பொய் சொல்றாரு, 3 மாசமா எங்களை சம்பளமே தரல சார். இந்த பாருங்கம்மா, உங்க சம்பள பாக்கிய லேபர் கோர்ட்ல போய் கேளுங்க, இங்க வந்து கலட்ட பண்ணாதீங்க, பண்ணுனீங்க உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன். என்ன சார் இது, நீங்களாவது எங்களுக்கு சம்பளம் வாங்கி தருவீங்கன்னு பார்த்தா அவங்களும் சேர்ந்துகிட்டு எங்களை மிரட்டுறீங்க. ஏன் பேச மாட்டாரு அவரு? மாசம் 3 பட்டுப்பட வீட்டுக்கு போதுல மாமுலா. என்ன சொன்ன? ஸ்டாப் இட். அவசரப்பட்ட அதிகாரத்தை எஸ் மேடம். இத பாருங்க, இனிமே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா இந்த மாதிரி ரோட்ல நின்னு போராடாதீங்க, என்கிட்ட நேரடியா வந்து சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. மேடம், உங்களை பார்க்க யாரோ 2 பேரும் வந்து காத்துட்டு இருக்காங்க. ஆஸ்க் தெம் டு கம் இன். எஸ் மேடம். வணக்கம். 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 நீங்க யாரு? பார்த்தா தெரியல. உங்களுக்கு சொந்தக்காரங்க? புரியல. ஆளுங்கட்சிக்காரங்க. உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உட்காரணும். என்ன, நான் உட்கார சொல்லலையே? அப்ப எழுந்துறியா? ரொம்ப நன்றிங்க. ஆமா, எங்க தலைவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதாங்க மந்திரி ஆனந்தமூர்த்தி, தெரிஞ்சிருக்கணுமே. அவசியம் இல்ல, வந்த விஷயம் அவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம், அதுவும் தெரிஞ்சிருக்கணுமே. டொனேஷன் வேணுமா? கொடுத்தா கூட வாங்கிக்குவோம், இருந்தாலும் உங்ககிட்ட எல்லாம் கேட்கப்படாது. கிருஷ்ணாம்பேட்டையில இருந்து உங்க வீடு வரைக்கும், கொலகாரம்பேட்டை வரைக்கும். ஆமா, மந்திரி கொலகாரம்பேட்டையில இருக்காரு, கிருஷ்ணாம்பேட்டையில இருந்து கொலகாரம்பேட்டை வரைக்கும் ஊர்வலம் நடத்துறதுக்கு பர்மிஷன் வேணுமா? நடத்துறோம், சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஆமாங்க மிஸ்டர், அங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் தான் இருக்கு, உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது. என்ன மந்திரி பிறந்த நாளுங்க? மந்திரி என்ன சின்ன குழந்தையா? வேணும்னா மந்திரியை வீட்லயே கொண்டாடிக்க சொல்லு. இப்படியே போய் மந்திரி கிட்ட சொல்லிடலாங்களா? தாராளமா சொல்லலாம், வேணும்னா சீஃப் மினிஸ்டர் கிட்டே சொல்லலாம். First you get out from this place. இதையும் போய் அவர்கிட்ட சொல்றேன். I said get lost. Yes.